ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யோகேஷ் ஹியர். நம்ம ஐடி உலகத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நமக்கு எப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும்னு பெரிய இயக்கத்தோடு இருந்திருப்போம். கண்டிப்பாங்க, நானும் அப்படி இருந்தால் ஒருத்தன் தான். அப்படி இருந்தால் நம்மளை இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து 3 மாதமாக வீட்லேயே வச்சு செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இதனால் வர பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய பேருக்கு தெரியுதுல்ல. இந்த வீடியோவில் ஒர்க் ஃப்ரம் ஹோமால் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேபி இது உங்களுக்கு யூஸ் ஆகுதுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற காமனான ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், தூங்கி எழுந்ததும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது. தயவு செய்து தூங்கி எழுந்ததும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஈரப்பதம் தேவைப்படுது. நம்ம தூங்கி எழுந்ததும் அந்த ஈரப்பதத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம லேப்டாப் ஆர் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுலேருந்து வர வெளிச்சம் நம்ம கண்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம தூங்கிட்டே இருக்கும்போது சடனாக யாராவது ரூமில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணாங்க, கண்ணை ஓப்பன் பண்ணி அந்த லைட்டை பார்க்க முடியாது. அதுலேருந்து வர வெளிச்சம் நம்ம கண்களுக்கு ஒரு விதமான இரிட்டேஷன் ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் இங்கேயும் தூங்கி எழுந்ததும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுலேருந்து வர வெளிச்சம் நம்ம கண்களுக்கு ஒரு விதமான இரிட்டேஷனை ஏற்படுத்தும். ஸோ ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வர வேண்டிய ஐ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஒரு 40-45 இயர்ஸில் வர ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க, மேபி இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். கோவப்படுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே கோவப்படுவோம். கண்டிப்பாக இதெல்லாமே நம்ம லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்போம்ல. ஸோ மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் எஸ்கலேஷன்ஸ் எதாவது வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்ட் ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்டேஜில் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணுற செகண்ட் காமன் மிஸ்டேக், லேப்டாப்பை மடி மேலே வச்சு ஒர்க் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களோட 9 ஹவர்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு லேப்டாப் எவ்வளோ ஹீட் ஆயிருக்குன்னு செக் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் செக் பண்ணலன்னா இமீடியட்டாக இன்றைக்கி செக் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு லேப்டாப்பை ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அவ்வளோ ஹீட் வரும்போது அதை நம்ம மடி மேலே வச்சு ஒர்க் பண்ணுறதால நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ லேப்டாப்லேருந்து ஒரு விதமான ரேடியேஷன்ஸ், இஎம்எஃப் ரேடியேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன், அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்தான ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் ஜென்ரேட் ஆகும்போது அதை நம்ம மடி மேலே வச்சு ஒர்க் பண்ணுறதால மேபி நம்மளுக்கு புத்திரபாகியம் கூட இல்லாமல் போயிடலாம். ஸோ தயவுசெய்து லேப்டாப் மடியில் வச்சு ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ இதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க, இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சொல்ல முடியாது, நம்மளோட ஜென்ரேஷன் நம்மளோட முடிஞ்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ டோன்ட் கீப் யுவர் லேப் ஆன் யுவர் லேப். ஸோ த தேர்ட் மிஸ்டேக், கண்டினியூஸ்லி ஒர்க்கிங். கண்டினியூஸாக ஒரே பிளேஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், வெயிட் கெய்னிங். ஐடி ஃபீல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை நிறைய பேர் ரொம்பவே ஃபிட்டாக இருந்திருப்போம். ஒன்ஸ் ஐடி ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் போட்டிருப்போம்ல. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதால வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. த செகண்ட் இஷ்யூ, ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு மெடிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேன்சர் ரிலேட்டடான ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. த ஃபோர்த் ப்ராப்ளம், வெரிகோஸ் பெயின்ஸ், நரம்பு வீக்கம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு லாங் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ லாங் ட்ராவல் பண்ணும்போது நம்ம காலில் வீக்கம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஒரே பிளேஸில் ரொம்ப நேரம் இருக்கிறதால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்காது. அதனால் நம்மளோட நரம்பில் வீக்கம் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே. இந்த 5th ப்ராப்ளம், டிப்ரெஷன். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சராசரி மனிதனோட கான்சன்ட்ரேஷன் டைமிங் 45 மினிட்ஸ். அதாவது ஒரு மனிதனால் தொடர்ந்து 45 நிமிடங்கள் மட்டுமே ஒரு விஷயத்தை தொடர்ந்து கவனிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த மனிதனுடைய கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸில் எல்லாமே ஒரு பீரியட் 45 மினிட்ஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே முடிஞ்சால் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறதால நம்மளால் ஆக்டிவாக ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்பீடில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற ஸ்பீடும் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும்.
ஸோ எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக வாக் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுமோ அதே அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணலாம். நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது சின்ன டென்ஷனாக இருந்தாலும் அந்த டென்ஷன் கம்மியாகிறதுக்கு அந்த பிரேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய அரசாங்கத்தால் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சிஸ்டத்தை கொடுத்துட்டு வீட்டில் போய் வேலை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அனுப்பிட்டாங்க. அந்த ஒரு தருணத்தில் ஒரு மீம் அதிகமாகவே நம்மளிடையே பகிரப்பட்டது, சிஸ்டத்தோட சேர்த்து எங்களுக்கு சேரையும் கொடுங்க, அப்போ தான் எங்களால் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, த ஃபோர்த் மிஸ்டேக், சிட்டிங் பொசிஷன். ஜஸ்ட் இமேஜின், ஒரு நாளைக்கு நம்ம குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட சிட்டிங் பொசிஷன் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கணும், இல்லைனா நம்மளோட ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லேப்டாப் ஆர் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட்ல வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதால நம்ம அகைன் நம்ம ஸ்பைனல் கார்டு அண்ட் நெக்கில் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. மேபி இந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ வராமல் இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சரில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன ட்ரிக் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் நீங்கள் பேக் பெயினாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன டவல் எடுத்துக்கோங்க, ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களால் எந்தளவுக்கு பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 seconds ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 10 counts பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எப்போல்லாம் பேக் பெயினாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நான் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. த 5th mistake, டோன்ட் ஸ்ட்ரெச் யுவர் ஒர்க். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதால நம்ம பிரெயின் அதிக அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி யாருமே விருப்பப்பட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணது போகிறது கிடையாது. ஸோ ஏதோ சம் ப்ரெஷரால் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளோட பேஷன்ஸை இழந்துருவோம். ஸோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட தான் ஒர்க் பண்ணுவோம். மேபி இதுவே நாளடைவில் தொடர்ந்தால் நம்ம டிப்ரெஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், 8 மணி நேரம் நம்ம சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும்போது அதுவே நம்ம கண்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10-12 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு 60 வயதில் வர வேண்டிய கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நமக்கு 40-45 இயர்ஸ்லேயே வர ஸ்டார்ட் ஆகிடும். இது எல்லாத்தையும் விட ஸ்பெண்ட் சம் குட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. இந்த ஒரு தருணத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கற்பனை கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயி ஒரு மாட்டு வண்டி வச்சிருந்தார். அந்த விவசாயி அந்த மாடோட டெய்லி டாஸ்க்கு அரிசி மூட்டைகளை ஒரு நாளைக்கு 5 முறை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அந்த விவசாயி அந்த மாட்டோட டெய்லி செய்கிற வேலையாக இருந்தது. அப்போது அந்த மாடு ஒரு நாள் அந்த விவசாயிகிட்ட கேட்குது, அந்த வெயில் காலத்தில் நான் ஒரு நாளைக்கு 5 தடவை அந்த அரிசி மூட்டைகள்லாம் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன், அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற உணவு எனக்கு போதுமானதா இல்லை அப்படின்னு அந்த மாடு அந்த விவசாயிக்கிட்ட கேட்குது. அதுக்கு அந்த விவசாயி, இப்போ வர வருமானம் நம்ம ரெண்டு பேரோட உணவுக்கே கரெக்டாக இருக்குது, உனக்கு அதிகமாக உணவு வேணும்னா இப்போ செஞ்சிட்ருக்க வேலையை நீ ரெட்டி பார்க்கணுன்னா உனக்கு நான் அதிகமாக உணவு வழங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது அந்த மாடு இப்போ 5 தடவை அந்த லோடுலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேர்க்குற மாதிரி அதை ரெட்டிப்பாக்கி 10 முறை செய்கிற மாதிரி அந்த விவசாயி சொல்கிறாரு. அந்த மாடும் நமக்கு அதிகமாக உணவு கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷத்துலேயும் உற்சாகத்துலேயும் அது பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை 2 மடங்கு ஆக்குது. ரொம்ப குறுகிய காலத்திலேயே அந்த மாட்டுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, அந்த மாட்டால் வேலை செய்ய முடியல. அப்போது அந்த விவசாயி அந்த மாட்டை ரொம்ப குறைந்த விலைக்கு இறைச்சிக்கு விற்றுறாரு. அப்போது அந்த மாடு அந்த விவசாயிக்கிட்ட கேட்குது, நான் இவ்வளோ காலம் உங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ என்னால் முடியாத காலத்தில் நீங்கள் இறைச்சிக்கு கொடுத்துட்றீங்களே, இது நியாயமாக இருக்கா அப்படின்னு இந்த கதை முடிவடையுது. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேன், விவசாயி தான் நம்மளோட ஐடி கம்பெனி, அந்த மாடு தான் நம்ம. சொல்லப்போனால் அதுதாங்க உண்மை. நம்மக்கிட்ட அறிவும் ஆற்றலும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஐடி கம்பெனிகளுக்கு எல்லாமே நம்ம தேவை. ஒன்ஸ் நம்ம தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அந்த கம்பெனி நம்மளை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது, நம்மளை வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. ஸோ ஸ்பெண்ட் சம் குட் டைம் வித் யுவர் ஃபேமிலி, பிகாஸ் என்ன ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம கூட இருக்கிறது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், லவ் யுவர் ஒர்க், நாட் யுவர் கம்பெனி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.